ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரீசெண்டா சைனால நடந்த அந்த ஃப்ளட்டோட கம்பைலேஷன் வீடியோவை நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்திருந்தீங்க. சோ எந்த அளவுக்கு ஒரு கோரமான ஒரு இயற்கை சீற்றத்தை சைனா இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஃப்ளட் மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து புயல் வந்துச்சு, அதை தொடர்ந்து மணல் புயல் வந்துச்சு. அதுல இந்த சண்டே 25th அன்னைக்கு 3 மணிக்கு அடிச்ச மணல் புயல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வேர்ல்டையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஹாலிவுட் படத்துல வர காட்சிகள் மாதிரி இருந்துச்சு. சோ இன்னைக்கு நம்ம சீனாவில ஏற்பட்ட மணல் புயலை பத்தி தான் பார்க்க போறோம். சோ அந்த மணல் புயல்ல எப்படி மக்கள் தப்பிக்கிறாங்க, சோ அந்த மாதிரி மணல் புயல் வர டைம்ல எப்படியெல்லாம் வந்து இயற்கை சீற்றத்தை எதிர்கொள்றதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, நம்ம எல்லாரையுமே பதற வைக்கக்கூடிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய அந்த மணல் புயல் காட்சிகளை டைரக்டா வீடியோ எடுத்து போட்ட சில ட்விட்டர் யூசர்ஸோட அந்த ஒரு வீடியோ லிங்கையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சண்டே ஜூலை 25th மதியம் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மணல் புயல் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு சைனால இருக்கக்கூடிய கன்சோ மாகாணம், இங்க நம்ம எப்படி ஸ்டேட்ஸா வந்து ஒவ்வொரு இடத்தையும் பிரிக்கிறோமோ நம்ம இந்தியால அதே மாதிரி அங்க மாகாணங்களா பிரிப்பாங்க, அப்படி கன்சோ அப்படிங்கிற மாகாணத்துல இருக்கக்கூடிய டுன்ஹுவாங் அப்படிங்கிற நகரம் தான் இந்த மணல் புயல்னால பாதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு மணல் புயல் அப்படிங்கறது வருது அப்படிங்கறது ஏற்கனவே வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ்னால தெரிவிக்கப்பட்டிருச்சு. இதுக்கான வார்னிங் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க. பொதுவா 4 விதமான வார்னிங் அவங்களோட நாடுகள்ல பின்பற்றப்படுது, அதாவது ரெட் அலர்ட், ஆரஞ்ச் அலர்ட், எல்லோ அலர்ட் அண்ட் ப்ளூ அலர்ட். சோ இந்த தடவை வந்த மணல் புயல் வந்து எல்லோ அலர்ட். சோ ரொம்ப வந்து தீவிரமான அதி தீவிரமான மணல் புயல் இல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் அப்படிங்கிற லெவல்ல இருக்கக்கூடிய புயல். எல்லோ அலர்ட் கொடுக்கப்பட்ட பிறகும் நம்ம ஓவராலாவே எல்லா வெஹிக்கிள்ஸையும் வந்து முடக்கிட முடியாது. சோ எல்லாருமே டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. சோ அப்படி அந்த டைம்ல நிறைய வெஹிக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஹைவேஸ்ல போயிட்டு இருந்திருக்கு. சோ அந்த டைம் நெருங்க 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 போலீஸ் எல்லாருமே சர்வீஸ் ரோட எடுங்க, அவ்வளவுதான் அவங்களோட டைம் முடிஞ்சு போச்சுன்னு எல்லாருமே சர்வீஸ் ரோட் எடுக்க வைக்கிறாங்க. சர்வீஸ் ரோட்ல போய் ஹால்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம், சோ இது வந்து உங்களுக்கு டிரைவிங்கான டைம் இல்லைன்னு, ஏன்னா இது இப்பதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 1 or 2 minutes முன்னாடி வந்துட்டா கூட சட்டன் வந்து நம்மளோட பார்வையே மறைச்சிரும். நொடி பொழுதுல வரக்கூடிய இந்த ஒரு மணல் புயலுக்கு எவ்வளவுதான் நம்ம வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் நிறைய பேர் அந்த மணல் புயல்ல மாட்டிக்கிட்டாங்க. மணல் புயல் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா தூரத்துல இருந்து வந்து ஒவ்வொரு ஏரியாவா கவர் பண்ணிட்டே வருது. ஏதோ ஒரு வால் வந்து எழுப்புன மாதிரி, அதாவது ஒரு ஸ்கையில வந்து ஒரு சுவர் எழுப்புன மாதிரி வந்து டோட்டலா ஒவ்வொரு ஏரியாவா கவர் பண்ணிட்டே வருது. இதை பார்த்துட்டே இருக்காங்க மக்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களோட நம்மளுக்கு எப்படி வாட்ஸ்அப்போ அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய விசாட், இன்னும் பல சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த லைவ் கவரேஜ நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இந்த ஒரு சாண்ட் ஸ்டோம் நம்மளோட தரமட்டத்துல இருந்து எவ்வளவு உயரம் இருந்துச்சுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 100 மீட்டர், 330 அடி உயரத்துக்கு இந்த சாண்ட் ஸ்டார்ம் அந்த ஊரையே வந்து ஆக்கிரமிச்சு ஃபுல்லா அந்த ஊர் முழுக்க டஸ்ட் அண்ட் சாண்டா பரப்பிட்டு இருந்துச்சு. சரி, இந்த சாண்ட் ஸ்டார்ம் வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய பொருளை ஒருத்தர் பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 20 அடி தூரம் தான். அதாவது இப்ப நீங்க ஒரு வீட்டுல உட்காந்து இருக்கீங்கன்னா உங்களோட வாசல்ல என்ன இருக்கு அவ்வளவுதான் தெரியும், அதை தாண்டி இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியாது. சோ இதனால வந்து அவங்க எப்பவுமே வந்து ரொம்ப பிரிகாஷனா இருக்கணும், இல்லைன்னா பயங்கரமான வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எவ்வளவோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தும் இதுல ஒரு லேடி டிரைவர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க ஓட்டிட்டு வந்த வெஹிக்கிள் வந்து அவங்களால இந்த ஒரு சாண்ட் ஸ்டார்ம்ல ஓரமும் ஒதுக்க முடியல, எது பின்னாடி போறது எங்க ஃபாலோ பண்றதுன்னு தெரியாம ஒரு போலீஸ் ஆபீசரோட உதவியை நாடி அந்த போலீஸ் வெஹிக்கிளோட அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ப்ளூ அண்ட் ரெட் லைட்டா ஃபாலோ பண்ணிட்டே போய் தான் நான் சர்வீஸ் லைட்க்கு போனேன் அப்படின்னு அவங்க ட்விட்டர்ல சொல்லியிருந்தாங்க. இத நேர்ல பார்த்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல எனக்கு சூரியன் எங்க இருக்குன்னே தெரியல, சோ வானத்துல தேடி பார்த்தேன் தெரியல, அதுக்கப்புறமா எனக்கு ஏதோ மங்கலா தெரிஞ்சது. சோ இந்த சாண்ட் ஸ்டார்ம் வரது அப்ரோச் ஆனோம்னா முதல்ல எனக்கு தெரிஞ்ச கலர் எல்லோ கலர், எல்லோ கலர் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா செவப்பு கலர்ல அந்த புயல் புழுதி புயல் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறமா ரொம்ப கருப்பு நிறத்துல எனக்கு தெரிஞ்சது, இதை நான் ரொம்பவே தவிர்க்க முடியாத அந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தேன். சோ இதுதான் நான் பார்த்த காட்சிகள்னா அவர் பார்த்த அந்த கலர்ஸ் அந்த வேரியேஷன் இது எல்லாத்தையுமே அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. பேசிக்கா இந்த டன்ஹுவாங் அப்படிங்கிற சிட்டியை பத்தி சொல்லணும்னா சைனால இருக்கக்கூடிய கோபி டெசர்ட் இருக்கு இல்லையா,
சோ இந்த ஒரு பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்த டன்ஹுவாங். இந்த டன்ஹுவாங் சிட்டி எதுக்கெல்லாம் ஃபேமஸ் அப்படினா இங்க நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஏனா இங்க இருக்கக்கூடிய மொகாவ் கேவ்ஸ் னு சொல்லக்கூடிய இந்த புத்திஸ்ட் ஆர்க்கிடெக்சர், நிறைய புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் அண்ட் புத்திஸ்ட் பத்தினா நிறைய லிட்டரேச்சர்ஸ், இந்த கற்கள் எல்லாம் வந்து இவங்களோட பெயிண்டிங்ஸ், இந்த புத்திசம் பத்தின நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறதுனால இது யுனெஸ்கோவால பாரம்பரியமான இடம். இது ஒரு புராதன சின்னங்கள் நிறைய இருக்கக்கூடிய இடம்னு சொன்னதுனால நிறைய டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சோ இந்த டைம்லயும் நிறைய டூரிஸ்ட் அங்க இருக்கக்கூடிய லேக்ஸ் எல்லாம் கூட பார்க்க வந்துட்டு நிறைய பேர் ஸ்டக் ஆயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்ததுனால இந்த டூரிஸ்ட் எல்லாருமே இந்த ஒரு மணற்புயலை பார்த்த அந்த ஒரு 2-3 நிமிஷம் வந்து எங்களுக்கு லைஃப்லயே கிடைக்காத ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. சோ டெஃபினெட்லி நாங்க இதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சைனால இதே இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் 2 mm ஆஃப் ரெயின்ஃபால் தான் கடந்த 2 மாசத்துல இங்கே பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அதே போன வருஷம் பெஞ்ச மலைக்கும் இப்ப பெஞ்ச அந்த ஒரு மலைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா 86% கம்மியா இருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சொல்றாங்க. எவ்வளவு டிராஸ்டிக்கலான ஒரு சேஞ்ச் ஆஃப் கிளைமேட். சோ பேசிக்கலி இவங்களுக்கு மணல் புயல் வரும். எந்த டைம்ல வரும்னா மார்ச்ல இருந்து மேக்குள்ள வரும். சோ எக்ஸ்ட்ரீம் ஹாட் அண்ட் ட்ரை கிளைமேட்னால இப்ப இந்த மணல் புயல் உருவாயிருக்கு. சோ இதை நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல. அங்க உள்ள நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பெய்ஜிங் ஒலிம்பிக்ஸ்க்காக நீங்க நீரை உறிஞ்சி 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 இந்த இடத்த பாலைவனமா ஆக்கிட்டீங்க, இப்படி இல்ல எங்களுக்கு. சோ உங்களாலதான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ட்ரை கிளைமேட்டா ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் அந்த கவர்மெண்ட்ட குறை சொல்லிட்டு இருக்காங்க. சைனா மட்டும் இல்ல பல இடங்கள்ல வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல இயற்கை சீற்றங்கள்னால நிறைய நாடுகள் வந்து அழிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேரால என்ன பரவலா பேசப்பட்டுட்டு வந்திருக்குன்னா நம்ம இயற்கைய கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறதுனாலதான் இயற்கை சீற்றங்கள் இப்படி அதிகமாகி நம்மளுக்கே வந்து அகேன்ஸ்டா நடக்குது. சோ அதனாலதான் இப்படி புயல், வெள்ளம், இந்த மாதிரி சாண்ட் ஸ்டார்ம், டைஃபூன், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. சோ இயற்கையை நம்ம அழிக்க அழிக்க இப்படிதான் நடக்கும். சோ இயற்கையை காப்பாத்துற வழியை பாருங்க, இதெல்லாம் தன்னாலேயே போயிடும் அப்படின்னு உங்களோட ஆதங்கங்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு புயல் காட்சிகள் சில ஆங்கில படத்துலதான் நம்ம பார்த்திருப்போம். மம்மி, இன்னும் ஒரு சில ஹாலிவுட் படத்திலாம் அப்படியே அந்த சாண்டே வந்து ரைஸ் ஆகி ஒரு நம்மளை தாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும். சோ டெஃபினட்டா இந்த காட்சிகள் வந்து நம்மளுக்கு புதுமையானதாகவும் இருக்கும். சோ இயற்கை இந்த அளவுக்கு சீற்றமா நம்மளை அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிச்சயமா வந்து ஷாக் ஆயிருப்போம். சோ டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், பை.